உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய கடுமையான எதிர்ப்பை மீறி பேரறிவாளனை நீங்கள் விடக்கூடாது, அது விட்டா தேச துரோகம்னு பல்வேறு எதிர்ப்புகளை பாஜக அரசு மோடி அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு சொன்னாலும், அதையும் மீறி தமிழ்நாடு அரசுடைய வாதத்தை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு பேரறிவாளனுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருக்கு. இதில் மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு தான் இந்த வழக்கில் பேரறிவாளன் அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம். மரியாதைக்குரிய முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இந்த 8 மாதமாக ஒரு நாள் கூட சிறையில் பேரறிவாளன் இருந்ததில்லை. ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து பேரறிவாளன் வெளியிலே இருக்காரு. ரவிச்சந்திரனும் அக்கா நளினி அவர்களும் இப்போது வெளியில் தான் இருக்காங்க. மற்ற 4 பேர் இலங்கையைச் சேர்ந்தவங்க என்பதற்காக, இங்கே தங்குவதற்கு இடமில்லை என்பதற்காக ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்புடைய குற்றச்சாட்டப்பட்டிருக்க 7 பேரில் 4 பேர் இலங்கை குடியுரிமை என்றதுனால இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. அப்போ பேரறிவாளன் ஜாமீன் பண்ணி வருகிற போது உச்சநீதிமன்றம் கடுமையாக உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு கடுமையாக வாதம் செஞ்சாலும், தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசுடைய கருத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசின் கருத்தை, தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியை கொலை செய்த கோட்ஸை கூட 14 ஆண்டுகளில் வெளியே வர முடியுது. ஆனால் 30 ஆண்டுகாலமாக எவ்விதமான சலுகையும் பெறாமல் பேரறிவாளன் உள்ளே இருக்காரு. நாங்கள் ஜாமீன் விட தயாராக இருக்கோம், சிறை நிர்வாகத்தை கவனிக்கிற தமிழ்நாடு அரசு அவருக்கு ஜாமீன் விடுவதற்கு உறுதியாக இருக்கு என்று சொன்ன பின்னான்புதான் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுடைய இந்த மிக உறுதியான ஸ்டாண்டை அங்கீகரித்து, தமிழ்நாடு அரசே உறுதியாக இருக்கிற போது ஒன்றிய அரசு நீங்கள் ஏன் கவலைப்படணும், ஒன்றிய அரசுக்கு உங்களுக்கு என்ன ரோல் இருக்குது, நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோன்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. உண்மையிலேயே 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வர்ற பேரறிவாளன் அவர்களுடைய அந்த இந்த வழக்குடைய மிக தொடர்ச்சியான வெற்றியாக இது அமைஞ்சிருக்கு. இது மரியாதைக்குரிய தளபதி அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு இந்த 7 பேர் விடுதலையில் மிக உறுதியாக இருக்கிற நிலைப்பாடை காமிக்குது. தொடர்ந்து மற்றவங்களும் இதே மாதிரி வெளியே வருவாங்க. 7 பேர் விடுதலையில் மாநில அரசுடைய தீர்மானத்தை ஒன்றிய அரசு அவர்களுக்கு எவ்விதமான அதிகாரமும் இல்லை, அரசியல் சட்டத்தின்படி உறுதியாக மாநில அரசு தான் விடுதலை செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்த வரும், உறுதியாக 7 பேரும் வெளியே வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது. இதற்காக போராடிய வழக்கறிஞர்களுக்கும் இதற்காக துணை நின்ற அரசுடைய அதிகாரிகளுக்கும் உறுதியாக நம்ம வந்து நன்றி கடன்பட்டிருக்கோம்.